எல்லாருக்கும் ஐந்தினையின் வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கழுதை, நம்ம கழுதை எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, மேய்ச்சலுக்கு ரெடி ஆகுது. இன்னைக்கு நம்ம மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகலை, இன்னைக்கு அதுக்காக இன்னொரு வேலை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம சினக்கழுதையெல்லாம் பார்க்க போகிறோம், எத்தனை இருக்குது நம்மகிட்ட அப்படின்றத கணக்கு எடுக்க போகிறோம். எத்தனை மாதம் சினை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு செட்டு குடிச்சிட்டானுங்க, டெய்லி மேய போகிற இதில் அங்கே ரெடியாக நிற்கிறாங்க. அவங்களாம் இப்போ திரும்ப இங்கே ஓட்டிகிட்டு வந்துடுவோம். ஓட்டிகிட்டு வந்துட்டு எதது எத்தனை மாதம் சினை அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு இதில் சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு உண்டான ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நமக்கு அதெல்லாம் நமக்கு சத்து கிடையாது. இருந்தாலும் நம்ம சத்துன்னு சொல்லி அதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. சிறுதானியெல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. அதுங்களுக்கு நம்ம கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு, சுண்டல், ராகி மாவு, கொண்டக்கடலை, அரிசி எல்லாமே கலந்து அதுக்கு ஒரு கூல் மாதிரி காய்ச்சி இதில் மிக்ஸ் பண்ணி விட்றோம். அதுதான் அதுங்க குடிச்சிட்டு இருக்குது. கூப்பிட்றோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கழுதை. இதை ஏன் நம்ம தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இது கொஞ்சம் முரடை, அதனால் கொஞ்சம் தனியாக அடைச்சி வச்சுருக்கோம். முரடைனா அந்த மாதிரி கிடையாது, நம்ம கிட்டலாம் நல்லா நல்லா தான் பழகுவோம். அதுங்கக்குள்ளே மேய்ச்சலுக்கு போகல, மேய விட மாட்டான் மற்றதில், அதனால் தனியாக அடைச்சி வச்சுருக்கோம். எல்லாமே மேய்ச்சலுக்கு போகிற மாதிரி ரெடியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது நமக்கு இன்னைக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டில் உள்ளேயே கட்டி அதுங்களுக்கு தீனி போட போகிறான்னு. எல்லாமே அண்ணன் திரும்ப செட்டுக்கே ஓட்டி விடுறாரு. எல்லாம் நம்மளை நோக்கி வர்றாங்க. எல்லாமே திரும்ப ஷெட்டுக்கு போகிறாங்க. போகட்டும், போனதுக்கப்புறம் நம்ம போய் எதை எது எத்தனை மாதம் சினன்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் ஓட்டலை மேய்ச்சலுக்கு, வெளியிலையும் ஒன்றும் இல்லை. மேய்ச்சலுக்கு பார்த்திங்கன்னா வெயில், காடெல்லாம் தருவ ரொம்ப வறட்சியாக இருக்கிறதுனால பில்லு எதுவும் இல்லை. இருந்தாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலைஞ்சிட்டு வந்துச்சுன்னா தண்ணி குடிக்கும் நல்லா வெயிலுக்கு, அதனால் டெய்லி ஓட்டுறோம். தீனியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஏதோ அந்த காஞ்சி போன பில்லை கடிச்சிட்டு வரோம். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம சினக்கழுதெல்லாம் எத்தனை இருக்குது என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்குறதுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதுக்கு தீனி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோளத்தட்டை, எல்லாத்துக்குமே தெரியும் சோளத்தட்டை சாப்பிட்டுட்ருக்காங்க. சோளத்தட்டை எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ஒரு தடவை காட்டுறோம் பார்த்துங்க. இதுதான் சோளத்தட்டை, இது இதுதான் நல்லா சாப்பிடும், முறுக்கு மாதிரி இருக்கும். அதுங்களுக்கு நமக்கு முறுக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும், காராச்சேவ் முறுக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கும், அருமையாக சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி சாப்பிட்றோம், பக்கடா, காராச்சேவ், மிக்சர் எல்லாம் மொறு மொறுன்னு கடித்தா சவுண்டு வரும் அந்த மாதிரி. இதுங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதுவும் அந்த மாதிரி இளம் தட்டையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஈக்கி ஈக்கியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பயிர் தட்டைமாங்க இதெல்லாம் பார்த்தா, பயிர் தட்டை. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலை கூட சொல்லுவாங்க, ஏன்னா அதிகம் வளராது, பயிராக இருக்கிறனால விலை அதிகம் சொல்லுவாங்க. நல்லா வளர்ந்த தட்டை பார்த்திங்கன்னா நம்ம கட்டை விரலுக்கு அளவுக்கு இருக்கும், அது வந்து சோளம் நடுறது. அந்த தட்டை பார்த்திங்கன்னா கட்டை விரல் அளவுக்கு இருக்கும், அது வந்து சாப்பிட முடியாது, நம்ம கரும்பு மாதிரி இருக்கும். நம்மளே பார்த்திங்கன்னா செங்கரும்பு கடித்தா நல்லாயிருக்கும், கடித்து சாப்பிட்லாம். இந்த கடையிலெல்லாம் ஜூஸ் போடுறாங்களா, அந்த கரும்பெல்லாம் ஒரு கரும்பு வாங்கி ஒரு முளை சாப்பிட்டு பாருங்கள், கடிக்க முடியாது. அது வந்து சர்க்கரைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அந்த கரும்பு. பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எல்லாம் சண்டை கட்டிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்க. பாருங்கள் அந்த இடத்த விட்டு யாருமே நவரல. சண்டை கிடையாது, ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாம் உதச்சிக்குங்க, கடிச்சிக்குங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாம் உதச்சிக்கும், கடிச்சிக்குங்க. இந்த மாதிரி போட்டோம்னா அதுங்க பாட்டில் அங்கங்கே நின்று உதச்சிக்காமல் கடிச்சிக்காமல் அதுங்க வயிற்றுக்கு தீனி எடுத்துக்குங்க.
இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட வந்து மொத்தம் வந்து 25 கழுதை இருக்குங்க. அதில் வந்து எத்தனை செனை எத்தனை மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி வெளியில் ஓட்டாமல் இங்கே உள்ளேயே தீனி போட்டு அந்த வீடியோ எடுக்க போகிறாங்க. இப்போ நான் இங்கிட்டு வந்துடுங்க, ஒரு பிளாக் அடிக்கு ஒன்றா போயிடலாங்களா? ஆ, அப்படியே போயிடலாம். ஒரு பக்கமாக இருந்து பத்தா அதிர்த்திங்க. எது? ஆ, அதுங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இது. இது எத்தனை மாதம் சனைங்கண்ணா? இது வந்து ஒரு 8 மாதம் சனைங்க. 8 மாதம் சனை? 8 மாதம். இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் சனை ஆயிருச்சா இல்லையாங்கிறத? சனை எப்படி கண்டுபிடிப்போம்னா, நம்ம அது குட்டி போட்டு கிட்ட 3 மாதத்தில் வந்து அது பருவத்துக்கு வருங்க, இனச்சேர்க்க பருவத்துக்கு வரும். சரிங்க. அந்த இனச்சேர்க்க பருவத்துக்கு வரும்போது வந்து இனச்சேர்க்கை நடந்துச்சுன்னா அதிலிருந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய உடம்பு வயிறு நமக்கு தெரியும். சரிங்களா? இது வந்து ஒரு பருவத்துக்கு வந்து சனையாயிருச்சு அப்படிங்கிறது நமக்கு. பருவத்துக்கு வந்துருச்சுன்னா திரும்ப மேட்டிங் போகாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியாது பருவத்துக்கு வந்துருச்சா இல்லையாங்கிறது, சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத. இது எழுதிக்கிங்க. இன்னும் எத்தனை மாதத்தில் குட்டி போடுங்க இது? இது வந்து இன்னும் ஒரு 4 மாதத்தில் குட்டி போடுங்க. 4 மாதத்தில்? 4 மாதம் நான் 2 வாரம் எடுத்துக்கோ. 4 மாதம் 2 வாரம். சரி. இருக்கு. இது வந்து 4 மாதம். இது வந்து குட்டி போடுறதுக்கு ஒரு 8 மாதம் எடுத்துக்கலாம். 8 மாதம் எடுத்து 8 மாதம் 2 வாரம் எடுத்துக்கலாம். 8 மாதம். சரி. இது பார்த்தீங்கன்னா வாயில் வெள்ளை இருக்குது, சாம்பல் நிறம். அடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நல்லா இப்போவே ஓரளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதெல்லாம் 8 மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கும். அது இப்போ பார்த்தீங்கன்னா கழுதை உதைக்குன்னு சொல்லுவாங்க. நான் எங்கே உட்காந்துருக்கேன், கழுதைக்கு பின்னாடி உட்காந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உதைச்சிடுங்களா? உதைக்கல. இந்த கழுதை பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை மாதம் சனைங்க? இது வந்து 2 மாதம்தான். 2 மாதம்தான் ஆகுது. இது குட்டி இருக்குங்களா? இது குட்டி இல்லை. என்ன ஆச்சு? இது குட்டி வந்து நம்ம வெளியில் கொடுத்ததில் அவங்கள்ட்ட கொடுத்ததில் அந்த குட்டி இறந்துருச்சு. இறந்துருச்சு. ஏன் வெளியில் கொடுத்ததில்? நம்ம திருவண்ணாமலைக்கு சொன்னதான். இது பார்த்தீங்கன்னா இப்போ 2 மாதம் சினை ஆகுது. இதுவும் ஒரு நல்ல கலர் தான். கருப்பு பிளாக் கலர் இருக்குது, அந்த ப்ரௌன் கலர் அதுவும் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சுத்த, இப்போ வெள்ளைனா சுத்த வெள்ளையாக இருக்காது, ப்ரௌன்னா சுத்த ப்ரௌனாக இருக்காது, கருப்பு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலராக தெரியும். நீங்கள் பார்க்கலே தெரியும், அருமையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம 3 பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். ம், எப்படி இது இருக்கீங்க? அடுத்து இங்க இருக்கிறது. இது எத்தனை மாதம் சனைங்க? இது வந்து 6 மாதம். இது 6 மாதம் சனை ஆகுது. இன்னும் எத்தனை மாதம் குட்டி போகிறதுக்கு? 6 மாதம் 2 வாரம் ஆகுங்களா? அதாவது 1 வருஷம் 2 வாரம் நம்ம ஒரு கழுதை சனையானதுலேருந்து குட்டி போகிறதுக்கு அந்த காலம் எடுத்துக்கும். அது நம்ம எத்தனை மாதம் சனைன்னு சொல்லலையே, அது மீதி எத்தனை மாதம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கும். அது அவங்க கூடையே இருக்கிறதுனால அவங்க அந்த மேட்டிங் போகிறது, திரும்ப வந்து அது இனச்சேர்க்கைக்கு விடாமல் ஒரு தடவை சேர்ந்து அது கர்ப்பம் தரிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப அது மேட்டிங் போகாது, ஒதுங்கி போயிடும். அந்த ஆண் கழுதைங்கன்னா துரத்தாது. அப்போ பார்த்திங்கன்னா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கூடையே இருக்கவங்களால் மட்டும்தான் அது தெரிஞ்சுக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆச்சுன்னா அந்த வயிறு பெருசாகிறத வச்சு தான் நம்ம இது சனையாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா
செனையா இருக்குதா இல்லையான்றது நம்ம கூடவே இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியாது. அது கூடயே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இல்லைனாலும் கண்டுபிடிக்கலாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்துங்கண்ணா, நாலு எடுத்தாச்சுங்களா? ஆ, நாலு எடுத்தாச்சு. அப்படியே சொல்லுங்க, இது எத்தனை மாதம்? என்னென்ன இது வந்து 4 மாதங்க. இந்த கழுதையே 4 மாதம் ஆகுது. அப்போ நான் 8 மாதம் இருக்குது. இது குட்டி போகிறதுக்கு நான் 8 மாதம் ஆகும். 8 மாதம், 8.5 மாதம் ஆயிடும். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒயிட் சாம்பல் கலர்னு சொல்ல முடியாது, ப்ரௌன் கலர்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த கலர் லைட்டாக. அங்கங்கே பார்த்திங்கன்னா படரிகள்லாம் பார்த்திங்கன்னா முச்சிட ப்ரௌன் கலரில் முடி தெரியுது, நல்லா தெரியும். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இதோட படரிகள்லாம் இன்ன 5 பார்த்துருக்கோம். இன்னும் எத்தனை இருக்குங்க? இங்கே ஒன்று. அது பார்த்தீங்கனாவே தெரியும், வயிறு ஓரளவுக்கு நல்லா பெருசாக தெரியும் அதுங்களுக்கு. இது எத்தனை மாதம் சொன்னீங்க? இது வந்து 6 மாதங்க. இது 6 மாதம் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் குட்டி போடுறதுக்கு. அதனால் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கு. குட்டி போட்டுரும். ஒரு அருமையாக தட்டை சாப்பிட்டுட்டு பொறுமையாக. மற்ற நாளில் நம்ம வீடியோ எடுத்தோம்னா எடுக்க முடியாது, ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. நின்று அடுத்தது அது பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது எத்தனை மாதம்ங்கண்ணா? இது வந்து 4 மாதங்க. 4 மாதம் பாருங்க, அழகாக பார்த்துட்டு நிற்கிறான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு போஸ் கொடுத்துட்டு. வருது அடுத்து வேறங்கண்ணா. வந்தது ரொம்ப சொன்னீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கணக்கு எடுத்து முடிச்சிட்டோம். எத்தனை கழுதை நம்மகிட்ட சேனம் இருக்குதுன்னு ஒரு 8 கழுதை இருக்குது. அது எத்தனை மாதம் சேனம், எத்தனை மாதத்தில் குட்டி போடுவோம், இன்னும் எத்தனை மாதம் ஆகும் குட்டி போடுறதுக்கு, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது சினையம் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற விளக்கத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் சுப்பிரமணியன் அவர் சொன்னார், சுப்பிரமணியன் சார். அதை ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி சோளத்தட்டை சாப்பிட்டு அங்கங்கே ஃப்ரீயாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுங்க சாப்பிட்டு தண்ணி குடிக்க வந்துட்டாங்க ரெண்டு பேரும். பாருங்க, இதில் நல்லா உள்ள விட்டு அதில் இருக்க அந்த பருப்பாக சாப்பிடுதுங்க. நல்லா மென்று சாப்பிடுது பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் பருப்பு, சுண்டல், ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். நம்ம கைக்கு கிடைக்காது அப்படின்னு. இருக்குது எல்லாம் சாப்பிட்டுருச்சுங்க, உங்களுக்கு தெரியும் முன்னாடியே. இந்த பாருங்க, தட்டைப்பயிறு, சுண்டல், பருப்பு எல்லாமே இருக்குது. அதுங்க முன்னாடியே சாப்பிட்டதுனால கம்மியாக கிடக்குது. இது 2வது ரவுண்டு எல்லாத்துக்கும்.